பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக குஜராத் மாநிலத்தில் 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தூய்மை இந்தியா இயக்கம் வெற்றி பெற்றதற்கு மக்கள் பங்களிப்பு காரணமாகும் பிரதமர் நரேந்திர மோடி. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த 1 லட்சம் மையங்களில் நிகழ்ச்சிகள் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து புறக்கணிப்பு குறித்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் விளக்கம் அளித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோடி ரூபாய் அளவுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் சர்வதேச செலாவணி நிதியம் G7 நாடுகளுக்கு உக்ரைன் வேண்டுகோள். IPL கிரிக்கெட் போட்டி தொடர் மும்பையில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் மோதல்.